இப்போ நம்ம ப்ளம்ஸ் சட்னி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது இட்லி தோசையோடலாம் வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். ரொம்ப புளிப்பாக இருக்கக்கூடிய ப்ளம்ஸ் இருந்தது சாப்பிட முடியல அப்படின்னா அந்த மாதிரி நம்ம சட்னி செஞ்சு சாப்பிட்லாம். இதுக்கு வந்து நான் 6 ப்ளம்ஸ் எடுத்திருக்கேன். இதை வந்து நம்ம கழுவிட்டு எடுத்து வச்சுக்கலாம். நடுவில் உள்ள கொட்டையை எடுத்துகிட்டு தோலோடே சின்ன சின்ன துண்டாக நறுக்கி எடுத்து வச்சிடலாம். நெக்ஸ்ட்டு நம்ம ஒரு கடாய் எடுத்துடலாம். எடுத்துகிட்டு அதில் 1 டேபிள் ஸ்பூன் இல்லை 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிடலாம். இப்போ அதில் சின்ன துண்டு பெருங்காயம் சேர்த்துக்கலாம். இதுக்கு பதிலாக பெருங்காய தூள்னாலும் சேர்த்துக்கலாம். நெக்ஸ்ட் இதில் 5 பால் பூண்டு சேர்த்துடலாம். சேர்த்துட்டு அதை ஃப்ரை பண்ணிடலாம். இது லேசாக சிவக்கட்டும் அது வரைக்கும் நம்ம ஃப்ரை பண்ணிடலாம். பூண்டுலேருந்து நல்லா ஒரு ஃப்ளேவர் வர ஆரம்பிக்கட்டும். நெக்ஸ்ட் இதில் 1 டேபிள் ஸ்பூன் உளுந்து சேர்த்துடலாம். சேர்த்துட்டு அதையும் நல்லா ஃப்ரை பண்ணிடலாம். லோ ஃப்ளேமில் வச்சு ஃப்ரை பண்ணிடலாம். லேசாக உளுந்து செவக்கட்டும் அது வரைக்கும் நம்ம இதை ஃப்ரை பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இதில் சிகப்பு வத்தல் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ காரம் தேவை அதுக்கேற்ற மாதிரி சிகப்பு வத்தல் சேர்த்துக்கோங்க. 7லேருந்து 10 சிகப்பு வத்தல் வரைக்கும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அதையும் நம்ம ஃப்ரை பண்ணிடலாம். நான் இதில் 7 சிகப்பு வத்தல் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு நல்லா காரமாக வேணும்னா நீங்கள் 10 வரைக்கும் சேர்த்துக்கலாம். நெக்ஸ்ட் இதில் நம்ம நறுக்கி வச்சுருக்கிற அந்த ப்ளம் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு அதையும் நம்ம ஃப்ரை பண்ணிடலாம். இப்போ இதில் டிஷ்ஷுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நம்ம இதை மிக்ஸ் பண்ணிடலாம். இது 2 நிமிஷம் நம்ம இந்த மாதிரி லோ ஃப்ளேமில் வச்சு ஃப்ரை பண்ணிவிட்டு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இதை ஆற விட்டுறலாம். இது ஆறிட்டு இருக்கட்டும். அதுக்குள்ளே நம்ம வந்து 2 துண்டு தேங்காயை வந்து அந்த மாதிரி மிக்ஸி ஜாரில் சேர்த்து 2 சுற்று சுற்றிடலாம். இல்லைனா நீங்கள் தேங்காய் துருவல் இருந்ததுனாலும் அதை வந்து 1/2 கப் தேங்காய் துருவல் யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு கொஞ்சம் இந்த சட்னி புளிப்பாக வேணும் அப்படின்னா தேங்காய் வந்து இந்த மாதிரி 2 துண்டு சேர்த்துக்கோங்க. இல்லை கம்மியாக புளிப்பாக வேணும்னா நீங்கள் 3-4 துண்டு சேர்த்துக்கலாம். இப்போ ஆறி இருக்கிற அந்த கலவையை சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டுட்டு நம்ம ஒரு நல்ல ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிடலாம். இப்போ நம்ம இந்த சட்னியில் தாளித்து ஊற்றிடலாம். இதுக்கு 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிடலாம். நெக்ஸ்ட் இதில் 1/4 டீஸ்பூன் கடுகு சேர்த்துடலாம். நெக்ஸ்ட் இதில் கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்து அது ஃப்ரை ஆனதுக்கப்புறம் இதை சட்னி மேலே ஊற்றிடலாம். இது ஆப்ஷனல் தான், உங்களுக்கு தேவைன்னா இந்த மாதிரி தாளிச்சுக்கலாம், இல்லைனா அப்படியே கூட நீங்கள் சாப்பிட்லாம். இது இட்லி தோசையோடலாம் வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நமக்கு சுவையான ப்ளம்ஸ் சட்னி ரெடி. இந்த ரெசிபியை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட இந்த ரெசிபியை ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நானே போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கிறதுமே மிஸ் பண்ணாமல் இன்ஸ்டண்ட்டாக பார்க்க முடியும். இந்த ரெசிபியை ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்திருக்கு அப்படின்றது கீழே கமெண்ட்ஸ் பாக்ஸில் மறக்காமல் சொல்லுங்கள்.